ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தொடர்ந்து கனமழை, இடி தாக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. பங்குச்சந்தை முதலீட்டை அதிகரிக்க 6 நாடுகளுடன் ஒப்பந்தம், இந்திய பங்கு விற்பனை வாரியம் திட்டம். காஷ்மீர் எல்லையில் உள்ள சியாச்சின் பகுதியின் பாதுகாப்புக்காக 12 உலங்கு ஊர்திகளை வாங்க வானூர்திப்படை திட்டம். மதுரை அரசு பொது மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்கு பெண் ஒருவர் பலி. புதிய IPL அணிகளுக்கான ஒப்பந்த புள்ளிகளை கோர இந்திய மட்டைப்பந்து வாரியம் முடிவு. கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை, கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. சில்லறை வணிகத்தில் பன்னாட்டு முதலீட்டுக்கு எதிர்ப்பு, பிரதமர் வீடு முன் உத்தரப்பிரதேச வணிகர்கள் ஆர்ப்பாட்டம். இடிந்த கரையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திட்டமிட்டபடி தலைமை செயலகத்தை முற்றுகையிட முடிவு. மின்வெட்டு பிரச்சினையை திசை திருப்ப மற்றவர்கள் மீது அதிமுக அரசு குற்றம் சாட்டுவதாக திமுக தலைவர் கருணாநிதி கருத்து. சீனாவில் நடைபெற்ற வான வேடிக்கை நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 100க்கும் மேற்பட்டோர் காயம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.